வணக்கம். இது உங்களின் மனசாட்சி. மலேசியாவில் தற்போதைய கோவிட் காலகட்டத்தில் அரசாங்கம் நாட்டையும் நாட்டு மக்களையும் எவ்வாறு மீட்டெடுப்பது என்று பல்வேறு திட்டங்களை வகுத்து இன வேறுபாடு பார்க்காமல் உதவிக்கரம் நீட்டி வருகிறது. அரசாங்கத்தின் முயற்சியில் பல்வேறு கட்சி தலைவர்கள் கூட கோவிட் தொற்றை துடைத்துளிக்கும் முயற்சியில் ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. இந்நிலையில் நாட்டில் இன வேறுபாட்டை உருவாக்கி மீண்டும் நாட்டில் ஒற்றுமையின் சீர்குலைக்கும் விதமாக இஸ்லாமிய அல்லாத சமயங்களை சிறுமைப்படுத்தும் வகையில் சீன சமூகம் மற்றும் இந்திய சமூகத்தை இன ரீதியில் கருத்துரைத்த சமய போதகர் உஸ்தாஸ் ஷாக்கீர் நஷோஹா காணொலியால் தற்போது மீண்டும் நாட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை மக்களிடையே உருவாகியுள்ளது. Sebagaimana orang mengerumuni talam yang penuh dengan makanan, berebut nak makan, gitu juga hari ini orang kafir berebut nak bunuh umat Islam. Tuan-tuan, memang kepala besar dia Yahudi dan Nasrani, tapi ingat siapa yang bom pesantren-pesantren di selatan Syam, siapa yang bom masjid-masjid, adakah Amerika ataupun Israel? Tidak, yang bunuh itu orang Buddha. Siapa yang bunuh umat Islam di Pakistan? Siapa yang bunuh umat Islam di India? Orang Hindu. Ingat dua agama ni ada di Malaysia. Siapa yang bunuh orang Indonesia, Papua New Guinea? Orang Dayak sampai bermati-matian anak orang Islam kita. Yang perempuan dirogol, yang lelaki disembelih. Nampak? Takkan kita tak nampak lagi? Itu nak menunjukkan mereka semua nak terkam kita. Semua kafir ni nak makan kita umat Islam, nak bagi hancur Islam ni. Lepas tu dia tak suka sangat dengan Islam. Sebut Islam marah sangat. Nah, lepas tu kita boleh bersekongkol lagi dengan kafir. Kalau kafir apa nama, kafir zimi tak apa lagi, kafir yang tidak memusuhi Islam dalam urusan jual beli tak apa, tak ada masalah. Ada pun kafir harbi, boleh lagi sama. Dah tahu dia tentang Islam, nak lagi bersama dengan dia. சர்ச்சையினை ஏற்படுத்தும் விதமாக அந்த சமய போதகர் பேசியதன் விவகாரம் தொடர்பாக மனித உரிமை இயக்கமும் அரசு சார்பற்ற இயக்கங்களும் நாடு தழுவிய நிலையில் போலீசில் புகார் செய்து வருகின்றனர். கோவிட் அச்சுறுத்தலினால் நாடு அமைதியாக இருந்தது. தற்போது கோவிட் படிப்படியாக குறைய தொடங்கியது. இந்நிலையில் நாட்டில் மீண்டும் இன வேறுபாட்டை உருவாக்கும் விதமாக இந்த சமய போதகர்கள் நடத்தையால் நாட்டு மக்களிடையே மீண்டும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர். தற்போதைய கோவிட் காலகட்டத்தில் உயிர் பிழைப்பதே இறைவனின் செயலாக உள்ளது. இதில் இனம், மொழி, சமயம் என சிந்திக்கும் அளவில் மக்கள் தற்போது இல்லை. எப்படி குடும்பத்தை சமாளிப்பது, பிள்ளைகளின் கல்வி, பொருளாதாரம், வேலை போன்றவற்றை சிந்திப்பதுடன் அரசாங்கம் ஏதும் உதவிக்கரம் நீட்டுமா என தற்போது எண்ணத்துடன் வாழும் மக்களிடையே இன கலவரத்தை ஏற்படுத்துவதாக இந்த சமய போதகர் உஸ்தாஸ் ஷாக்கீர் நஷோஹா நடந்து கொள்வது ஏற்றதாக இல்லை. ஆகவே இவர்கள் போன்றவர்களுக்கு சட்ட ரீதியில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வருங்காலத்தில் நாட்டில் யாராக இருந்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இன ரீதியாக பேசுவதற்கு அஞ்ச வேண்டும், அப்படி ஒரு தண்டனை சட்ட ரீதியாக எடுக்க வேண்டும் என நாட்டில் உள்ள வயதான சமூக சிந்தனையாளர்கள், நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்ட ஒரு சிலர், மூத்த குடிமக்கள் பரவலான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மனசாட்சி பகுதிகளுக்காக நான் கனிமொழி.